வாழை. படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல நாங்கள். சும்மா அந்த கதை இந்த படம் இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் படம் பார்த்த முதல் நாள் பார்த்த முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோடய டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே. ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ தனக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை பெரிய கதை, அது பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கொண்டாட தயாராகுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனதோட சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாக நன்றி. இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தியேட்டரில் ஒரு ஷோ கொடுத்த படம் இப்போ பெரிய தியேட்டரில் 5 ஷோ திங்கக்கிழமையில இருந்து. கான்வர்சேஷன் போய் நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்த சொல்லியான்னு நினைக்கிறேன், எனக்கு பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 டேஸ் கழித்து எனக்கு பாலா சார் கால் பண்ணார், ஆஃபீஸ் வர முடியுமான்னு கூப்பிட்டாரு. நான் இதுவும் எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்தேன், பார்க்க போயிருந்து சும்மா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ட்ரையர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் ஒரு செயின் போட்டார். ஏன் அன்றைக்கி அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். அப்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இல்லை இது ஆனால் யார்ட்டும் சொல்லணும் அவசியம் எனக்கு தோணுச்சு, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் ஒரு நாளாக கேட்டுட்டு இருந்தேன் சார் வாழை பாருங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் ரெண்டு பேருமே நான் பேசிக்கல. நிச்சயம் அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா நான் பரியேறும்பெருமாள் அப்போவே என்னை நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சிச்சு எனக்கு. அது எனக்கு தெரியாதுங்க, நான் எனக்கு எப்போவுமே பேசுவார், எல்லா படங்களும் பேசியிருக்காரு. பரியேறும்பெருமாள் பேசியிருக்காரு, கர்ணன் பேசியிருக்காரு, எப்போல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவேன். நம்ம எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோன்னா அப்போ பேசிடுவேன். இல்லை அவங்கவுங்களுக்கான ரைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக பிளான் என்ன அவங்க வந்தேன். இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணலை, அந்த பாட்டு நான் அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடினேன் ஊரில். இப்போ அந்த பாட்டு என் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. நமக்கு கேட்கும்போது விரும்பின சாங்காக தெரியுது, ஆனால் பழைய சாங்ஸுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு ரொம்ப. நம்மளோட ஒரு நாளாக மாற்றின பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அதில் பாடல்களுக்கும் முக்கியமான வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ பஞ்சமிட்டாய் சேலக்கட்டி பாட்டு வந்து என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாடல். அது இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது எப்போவுமே அது ஒரு பெயினான ஒரு பாடல் தான். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாளில் அப்படி தான் நடந்துச்சு, அதனால் அந்த பாட்டை யூஸ் பண்ணணும். அது பக்காவாக யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். எதிர்பார்த்த வெற்றி கிடச்சிருச்சா? ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பப்ளிக் வந்து உங்களை கிடச்ச பெஸ்ட் கமெண்ட். அதான் சொல்கிறதில்ல, முத்தங்கள் தான் அதிகமாக கிடச்சது. இல்லை ஒரு தடவை நிறைய பேர் பேசலை, கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பேசலை. எல்லாமே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி அவங்க கொடுக்குறது எல்லாமே ஒரு அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கை குலுக்கல் மொத்தம் இவ்வளோதான். பெருசாக கான்வர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு ஏன்ட்டு வந்து யாருமே பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படின்னு யார்கிட்ட யாருமே பேசல. உண்மையை சொல்கிறேன், அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்துச்சுன்னு பேசவே இல்லை.
எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. ஒரு கதை இப்போ கர்ணன் வந்து ஒரு அது ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ, அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கிறத பக்கமாக நம்ம திரும்பி பண்ணணும்லாம் பண்ணுறதில்ல. இப்போ வாழை இது ஒரு கதை ஓகேங்களா, அந்த மனிதர்களான கதை, இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சும்மா ஒரு கதைக்குள்ளே நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுறதில்ல. அந்த கதையோட நீடு, அந்த கதையோட தேவைக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணும். பரியம்மல் அப்படி அப்படி இல்லை. கர்ணன் வந்து ஒரு ஊரோட யுத்தம், ஒரு ஊரோட சண்டை, அதோடய ஓலம் ஓகேங்களா, அப்படி இருந்துச்சு. மாமன் அந்த மாதிரி ஒரு கதை அது. எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனலுக்கு, எந்தெந்த எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்மனை தேவைப்படுதோ அது செஞ்சு தான் அவன் கதை. அது நான் தடுத்தாலும் நடக்காது. ஒருவேளை நானே தடுத்தால் கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டான்றாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இதில் இந்த இதில் நடந்திருக்கணும்ல, இது ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ் ஓகேங்களா. அப்போ யார் வந்து அதை பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாமல் ஒருத்தன் பண்ணாலும் தெரிஞ்சு போய்டும், தேவையான இடத்துல பண்ணாமல் விட்டாலும் தெரிஞ்சு போய்டும். அதனால் வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம நம்மளோட திரைக்கதை தான் தீர்மானிக்காது. மாமன்னன் ரிலீஸானப்பவே, மாமன்னன் ரிலீஸாக முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டிருப்பாங்க, உங்களோட வாழ்க்கையில் சிறந்த படம் வாழின்னு போட்டிருப்பாரு. அது நீ பார்க்கல, அன்னைக்கு பார்க்கல, புரியல உங்களுக்கு. முத முதல்ல வாழையை பற்றி ட்வீட் போட்டது உதயநிதி சார் தான் ஓகேங்களா. இந்த படத்தை ஃபஸ்ட் எடிட் பார்த்தாரு, அதுக்கப்புறம் மியூசிக்லாம் பண்ணுற ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தார் ஓகேங்களா. அவருக்கு என்ன சொல்கிறது, வாழை மாமன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு அவர் ஓகேங்களா. அவர் தான் கிளாப் பண்ணி தொடங்கி வச்சார். அவர் என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார். அந்த ட்வீட் தேடி போய் பாருங்கள், அவர் ட்வீட் போட்டிருப்பார். இல்லை அவர் படம் பார்த்தா கூப்பிடுவார். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான், பட் நானே ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் இது கலகலப்பு மற்ற நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் சொல்கிறது நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா. பட் நான் கலகலப்பாக இருந்தாலும் கலகலப்புலேயும் ஏதோ ஒன்று நடந்துருது. இப்போ ஜாலியாக இப்போ இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான் ஓகேவா, பட் அதோடய ஃபைன் முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களை மாற்றுது ஓகே. அதனால் வந்து தெரில, எனக்கு ஆசை இருக்குது. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு. என்ன பட் என்ன ஜேர்னலில் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படணும். அடிமட்டத்திலிருந்து எந்திரிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியா தங்கியிருக்கோ அந்த கதையில தான் சொல்லிட்டுவோம். எது அவனுக்குள்ள ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கையில் தான் சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜேர்னலுக்கு அவன் யோசிப்பான் ஓகேங்களா. அதை தான் சொன்னேன்.